ஆத்தியாச்சாரியாகவும் பணியேற்று அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடம் இரண்டு முறை நாட்டு நிகழ்ச்சிகளை சமர்ப்பித்து அவர்களுடைய ஆசிகளுடன் வருடம் முழுவதும் எங்கெங்கோ நிறைய இடத்துக்கு சென்று நாட்டு நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். காரணம் என்னென்றால் அவர்களுடைய தெய்வீக ஆசிகளினால் தான் நடைபெற்று கொண்டு வருகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களது ஓம் ஸ்ரீ பக்த கஷேத்ரா நாட்டிய பள்ளி ஒவ்வொரு வருடம் குறைந்தது 15-20 மாணவிகளுக்கு ஒரு வாய்ப்பினை தந்து இந்த ஆலயத்தில் எங்களது நாட்டியம் சிறப்பாக நடக்கும்படி அவர்களை எங்களை ஆசீர்வதித்து மற்றும் இங்கே எப்படின்னா, அதாவது இந்த வருஷம் இன்றைக்கி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு போனோம்னாக்கா நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறோம். சார்ஜ் பண்ணியாச்சுனாக்கா இந்த வருஷம் முழுக்க அந்த ஆசீர்வாதம், அந்த வைப்ரேஷன் அப்படியே கண்டினியூஸாக எங்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதத்தில் பெருமாளுடைய கல்யாணம் திரும்பி வர வரலும் அந்த சார்ஜ் கண்டினியூஸாக அப்படியே போட்டுருக்கோம். ஒரு செல்லு சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் அந்த செல் இங்கே ஆசீர்வாதம் சார்ஜுங்கிறதே ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அடுத்த வருஷம் மார்ச் பெருமாள் கல்யாணம் நாள் வரலும் இடிச்சு திரும்பி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டுறோம். நல்லா நினச்சி பாருங்களே, இப்போ சமீபத்தில் நடந்த கரோனா ஒமைக்ரான் அது இது நினச்சி என்னென்னமோ நடந்தது, என்னென்னமோ உலகமே தலைக்கடையாகிடுது. இருந்தாலும் அவர்களுடைய பக்தர்களுக்கு மட்டும் ஒவ்வொரு குறையும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். என்னாக்கா இறைவனை அவர்கள் வழியாக தான் நாங்கள் பார்க்குறோம். கலையுகத்தில் இறைவனை எப்படி பார்க்குறோம்னாக்கா குரு வழியாக தான் பார்ப்போம். இறைவன் அப்படியே இறங்கி வரமாட்டார், அவர் குரு வழியாக தான் கடாட்சம் கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் எங்களுக்கு அருள் வந்து சேரும். அதுதான் அந்த வைப்ரேஷனில் தான் உலகம் நல்ல பயணத்தோடு நல்ல நீண்டாயில அழகாக நடந்து வருது. அந்த சந்தர்ப்பத்தில் இன்று எங்களுடைய நாட்டு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு சத்சங்கம், அதாவது ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது வந்து பெருமாளுடைய அனுகிரகம் தான். எங்கெங்கே போகிறோம், எங்கே வரோம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே. ஆனால் நல்ல காரியத்துக்கு கொஞ்சம் காரியம் அது கொஞ்சம் நேரம் அதை நம்ம விநியோகம் பண்ணிட்டு இருக்கோம் உலகத்தில் வாழ்நாளில். ஆனாக்கா அந்த ஒரு நல்ல காரியங்கிறது இது தான், பெருமாள் கைங்கரியம் இங்கே வர்றது, இந்த பாடலை கேட்கறது, நாட்டியம் ஆடுறது, சுவாமிகளுடைய அருள் பெறுவது, அப்புறம் அந்த நாளை கல்யாணத்தில் கலந்து கொள்வது, அப்புறம் பிரசாதத்தை நம்ம உட்கொண்டு வீட்டுக்கு செல்லு, வீட்டுக்கு சென்றதுக்கு அப்புறமா அந்த சுப காரியத்தில் ஈடுபட்டதுனால சுகங்களே நமக்கு வந்து சேர்ற மாதிரி நம்ம அவருடைய 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 வாங்கிக்கிறது, இது எல்லாமே சத்சங்கத்தினால்தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு குருவாக ஆசிரியராக தெய்வமாக நின்று நமது தாரா மாதா சீதாராம சுவாமிகள் அவர்களுக்கு எப்பொழுதும் வருடந்தோறும் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு வந்த ஆசீர்வதி எங்களுடைய ஓம் ஸ்ரீ பத்த கஷேத்திர ஆட்டி பள்ளிக்கு ஆசீர்வதி கூறுவது எங்களுடைய நாங்கள் செய்த ஒரு பாக்கியம், மகிழ்ச்சியாக ஆசீர்வதிக்கிறோம். இன்று 13 குழந்தைகள் நாட்டியம் அடங்கி வந்திருக்கிற தருணத்தில் திருமலவையாவூர் பெருமாள் கோவிலுக்கு கைங்கரியமாக நாங்கள் இப்போது தட்டு கொண்டு வருகிறோம். அந்த தட்டில் உங்களால் முடிஞ்சது நீங்கள் சமர்ப்பித்து கொண்டால் அதை அப்படியே சுவாமிகள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்தால் அந்த கைங்கரியம் அப்படியே சுவாமிக்கு போய் சேரும். செலவு சுவாமிகளுடைய திருப்பணிகளுக்கு செலவாக நியமிக்கப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு சீக்கிரமாக நீங்கள் முடித்தால் அது நான் உடனே அடுத்த நாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். சீக்கிரம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பூர்ணாகுதி இருக்குது, அதுக்கப்புறம் பிரசாதம் இருக்குது, அதனால் சமயம் வேஸ்டாகாமே பார்த்துக்கணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஒரு நிமிஷம் இங்கே ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் கிளம்பி வந்துட்டே இருக்கோம். நானும் எங்களுடைய பெற்றோர்களுடைய ஒருத்தர் அனந்த நாராயணங்கிறவர் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டுருக்கோம். தீர்த்த முகம் ஒன்றே, கூறுமடி
ஸ்ரீமத் சுவாமிகள் ஸ்ரீமத் தாராமாதா பாதம் பணிகின்றோம். ஸ்ரீ எஸ்பி சீனிவாசன் மற்றும் குடும்பத்தினர், மாடம்பாக்கம், சென்னை. ஸ்ரீமதி ஸ்வர்ணலக்ஷ்மி ஸ்ரீவத்சன், சியாட்டில், US. ஸ்ரீமதி ரமா ஸ்ரீனிவாசன் குடும்பத்தினர், மகேந்திரா சிட்டி, செங்கல்பட்டு. ஸ்ரீ சந்தானம் குடும்பத்தினர், நங்கநல். ஸ்ரீமத் சுவாமிகள் ஸ்ரீமத் தாராமாதா பாதம் பணிகிறோம். கவிதா பாலாஜி குடும்பத்தினர், மேடவாக்கம். பரிக்கல் குமார் குடும்பத்தினர், ஜானகிராமன் குடும்பத்தினர், வியாசர்பாடி. ராமலிங்கம் குடும்பத்தினர், சூளைமேடு. எஸ்பி சுந்தரராஜன், நுங்கம்பாக்கம். உங்கள் புதுமலை சேனலில் தினந்தோறும் காலை 9 மணிக்கு அமிர்தபுரி நேரம் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். சேனலின் காணொளிகள் உங்களை தேடி வரும்.